நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிமராமத்து பணிகளை சரிவர செய்யாததால் தமிழகத்தில் 20% ஏரிகள் வறண்டுவிட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏரிகள் மட்டுமா வறண்டுவிட்டது, எங்களது வாழ்வும் தான் வறண்டுவிட்டது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். குடி வரியை உயர்த்தி கொள்ளை கொள்வதிலேயே குறியாக இருக்கும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் தமிழகத்தில் உள்ள பல ஏரிகள் வறண்டு போயுள்ளன. மாநிலம் முழுவதும் நீர்வளத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் 14,139 ஏரிகளில் 2,802 ஏரிகள், அதாவது சுமார் 20% ஏரிகள் முற்றிலும் வறண்டு கிடக்கின்றன. மேலும் சுமார் 40%, அதாவது 5,963 ஏரிகளில் 25% குறைவாகவே நீர் இருப்பு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மதுரையில் உள்ள 1,340 ஏரிகளில் 487 ஏரிகளும், திருநெல்வேலியில் உள்ள 780 ஏரிகளில் 419 ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றன. டெல்டா விவசாயிகள் ஆண்டுதோறும் தாளடி, குறுவை, சம்பா ஆகிய 3 பருவங்களிலும் பயிர்களை பயிரிட்டு வந்தனர். தற்போது தண்ணீர் பற்றாக்குறையால் பெரும்பாலான விவசாயிகள் தங்களது விவசாயத்தை 2 பருவங்களோடு நிறுத்திவிட்டனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவத்தின் போது வழக்கத்தை விட 19% அதிக மழை பொழிவு இருந்தது. மேலும் காவிரி பகுதியில் நல்ல நீர்வரத்து இருந்தது. இருப்பினும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பல பாசன ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன. இதற்கு காரணம் ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களுக்கிடையே சரியான இணைப்பு இல்லாததும், இந்த விளம்பர அரசு நீர்த்தேக்கங்களை பராமரிக்காமல் மெத்தனமாக செயல்பட்டதும் தான் என்கிறார்கள் விவசாயிகள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 30,000 ஏரிகளை நீர்வள ஆதார அமைப்பு பராமரித்து வந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. ஆனால் ஸ்டாலின் அரசோ 50% ஏரிகளை பாதுகாக்க கூட போதிய நிதி ஒதுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஸ்டாலின் ஆட்சியில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நானும் டெல்டாக்காரன் என வாய்க்கிழிய வசனம் பேசிய பொம்மை முதல்வரை நம்பியதால் ஏரிகள் மட்டும் வறண்டுவிடவில்லை, தங்களின் வாழ்வும் வறண்டுவிட்டதாக வேதனையில் புலம்புகின்றனர் விவசாய பெருங்குடி மக்கள்.